வெற்றி படிகள் பேச்சு போட்டு எனக்கு பிடித்த என்ன அம்மா பற்றி உங்கள் முன் பேச வந்ததில்லை. அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே என்ற பாடலில் நினைவு கூர்ந்து இறைவன் எனக்கு கொடுத்த முதல் முகவரி உன் முகம்தான் அம்மா. உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இருவர்கள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் என் அன்பு தெய்வம் அம்மா மட்டுமே. மூன்று எழுத்தில் அண்ணன் எழுதினேன், இரண்டு எழுத்தில் தாயினை எழுதினேன், ஒரு எழுத்து எழுத இன்னும் எனக்கு வார்த்தை வரவில்லை. ஆயின் அழுதே ஓடி வந்தால் என் அம்மா, அப்பொழுதுதான் தெரிந்தது உனக்கு அப்படியும் ஒரு பெயர் உள்ளது என்று. நான் பிறக்கும் போது உன் தொப்புள் கொடியை வெட்டியது நம்மை பிரிக்கல்ல, என்னை பெற்ற உன்னை பாராட்டி வெட்டும் ரிப்பன் அம்மா. உதிரம் விட்டு எனக்கு உயிர் கொடுத்த அன்னையே, உறங்காமல் எனக்கு உணவு கொடுத்த தாயே, என் உணர்வில் தனது எனக்கு ஊன்று கூட இருப்பவளும் நீயே. நீ எனக்கு தெய்வம் அல்லவா, 10 மாசம் கருவில் சுமந்து மறு ஜென்மம் எடுத்து இவ்வுலகிற்கு அறிமுக செய்தவள் என் அம்மாதான். நான் அழும் போது என் கண்ணீரை போக்கும் தோழியும் என் தாய் தான். நான் சிரிக்கும் போது அதை ரசிக்கும் ரசிகையும் என் தாய் தான். வாழ்க்கையில் நான் லட்சியத்தை அடையும் போது முதலில் சந்தோஷப்படுவது ஒரு ஜீவனும் என் அம்மாவும் தான். அம்மா என்று அழைப்பதற்கு காரணம் இருக்கிறது தமிழில் ஆ என்ற உயிரெழுத்தும் இம்மென்ற மெய்யெழுத்தும் மா என்ற உயிர் எழுத்தும் கலந்து ஒரே சொல் அம்மாதான். உடலையும் உரையும் இணைத்து கொடுப்பவள் அம்மாதான். நீ ஊட்டிய நிலாச்சொன்றை காட்டிலும் நான் வீர அமிரன் கண்ணீரிலே அம்மா. என்னை நடக்க வழி பார்க்க வேண்டும் என்ற ஆசை விட நான் விழுந்துடக் கூடாது என்ற கவனத்தில் தான் இருக்கிறது உன் தாய் பாசம். என்னை கல்லறைக்கு கூட தூங்க சொன்னால் கூட தூங்குவேன் அம்மா. நீ தாளாட்டு பாட்டு பாடினால் பேசியும் புரியாத உறவு உழுகளுக்கு. மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம். கேமத்தில் பேசாமல் புரியும் உறவு அம்மா, கேட்கும் கேட்காத உறவுகளுக்கு இம்மத்தில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. அம்மா நான் இன்னும் எத்தனை பிரிவுகள் எடுத்தாலும் உன் மடிகள் பிறக்கும் வாக்கியமே எனக்கு வேண்டும். தெரியாமல் செய்ய தவறுகளை கூட மன்னித்தும் குணம் கொண்டவள்ளி. வாழ்க்கையில் உன்னை போன்ற ஒரு பெண் தெய்வத்தை நான் பார்த்ததில்லை அம்மா. தாயின் தீபம் இந்த உலகில் சுடர்விட்டு இரவாதான் பாசம் இன்னும் இந்த உலகில் மின்னி வருகிறது. காலம் முழுவதும் உன்னை வயிற்றிலும் மடியிலும் தோழிலும் மார்பிலும் சுமப்பவள் தாய் மட்டுமே. அவளை என்றும் நாம் மனதில் சுமப்பும்.